A Carnot engine works as a refrigerator between 250 Kelvin and 300 Kelvin. If it receives 750 calorie of heat from reservoir at low temperature, the amount of heat rejected at higher temperature is. So, கொடுக்கிறது என்னன்னு பாருங்க, Carnot engine அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் works as a refrigerator, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஃப்ரிஜிரேட்டராக தான் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஒரு ஹீட் என்ஜினாக இது ரன் ஆகலை, ரெஃப்ரிஜிரேட்டராக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதோடைய லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க. சோர்ஸ் அண்ட் சிங்கோடைய டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துட்றாங்க, 250 Kelvin அண்ட் 300 Kelvin. இட் ரிசீவ்ஸ் 750 calorie ஆஃப் ஹீட் ஃப்ரம் ரிசர்வயர் அட் லோ டெம்பரேச்சர், லோயர் டெம்பரேச்சர். சரியா, 750 calorie வந்து ரிசீவ் பண்ணுது, எந்த டெம்பரேச்சர்லன்னு முதல் அது முக்கியம், லோயர் டெம்பரேச்சரில் ரிசீவ் பண்ணுது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிஜெக்டட் அட் ஹையர் டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சரில் எவ்வளோ ஹீட்டு ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கோம், இதுதான் இப்போ நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், ரெஃப்ரிஜிரேட்டராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்முலா வேறு மாதிரி மாறணும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டெம்பரேச்சர்ஸை எடுங்க, லோ டெம்பரேச்சர் எது, ஹை டெம்பரேச்சர் எது அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். சரியா, இப்போது இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே லோ டெம்பரேச்சர் தான் கொடுக்குறாங்க, 250 Kelvin, ஹை டெம்பரேச்சர் 300 Kelvin. அதே போல் அடுத்து அவங்க கொடுத்தது வந்து லோயர் டெம்பரேச்சரில் அந்த சிஸ்டம் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கலோரிஸ். ஸோ QL அப்படின்னு வச்சுக்குவோம், லோயர் டெம்பரேச்சரில் வரக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 750 calorie. சரியா, அதுக்கடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க, ஹை டெம்பரேச்சரில் அது ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீட்டு எவ்வளவு. ஸோ இதுதான் ரைட்டா. ஸோ ரெண்டு டெம்பரேச்சர்ஸ் தென் ரெண்டு ஹீட் இது மாதிரி கொடுத்துறாங்க அப்படின்னா, சிங்கில் இருக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இதில் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதை பற்றி கொடுத்துட்டு நமக்கு என்ன இதை இதெல்லாம் ரிலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா தான் இருக்குது. ஓகேவா, ஸோ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு இங்கே ரெஃப்ரிஜிரேட்டரு. சரியா, Carnot engine works as a ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டருக்கான எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா நம்ம போடணும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், லோ டெம்பரேச்சர் டிவைடட் பை ஹை டெம்பரேச்சர் மைனஸ் லோ டெம்பரேச்சர். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதே இது டெம்பரேச்சர்ஸ் வச்சு எஃபிஷியன்சி, அதே சமயத்தில் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் க்யூ லோ டெம்பரேச்சரில் என்னென்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் டிவைடட் பை ஹை லெவலில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்டு லோ லெவல். சரியா, ஸோ இங்கே இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் இருந்து எதை கண்டுபிடிக்கணும், க்யூ ஹெச்சை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை அப்படியே மாற்றி எழுதி கொண்டு வர வேண்டியதான். இதை மேலே கொண்டு போங்க, க்யூ ஹெச் மைனஸ் QL ஈக்குவல் டு. சரியா, இங்கே எடுத்துகிட்டு வாங்க, QL இன்ட்டு TH மைனஸ் TL டிவைடட் பை TL. ஓகேவா, ரைட். இப்போ QL எவ்வளவு, 750. இங்கே QH ஈக்குவல் டு இது மைனஸ் 750. ஓகேவா, இது 750 இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும், அப்புறமா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 750. இப்போ QL எவ்வளவு, 750. இந்த டிஃப்ரென்ஸ் ஹை டெம்பரேச்சருக்கும் லோ டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 300 மைனஸ் 250 டிவைடட் பை லோ டெம்பரேச்சர் 250. ஓகேவா, ஸோ இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா இது 3 times வந்துடும். ஓகேவா, இது ஒரு 50 டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ இந்த டிஃப்ரென்ஸு இதையும் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், 50 இன்ட்டு 3, ஸோ 150. ஓகேவா, இப்போது இந்த மைனஸ் 750 இருக்குல்லையே, அதை அந்த அடுத்த ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு போங்க, க்யூ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 150 ப்ளஸ் 750 ஈக்குவல் டு
900 joule. Right? Sorry, 900 calorie. Okay, right. So, if you answer எங்க இருக்குன்னு பாருங்க option A ல தான் 900 இருக்கு மிச்சம் எங்க இல்ல so 900 calorie option A தான்